ஒரு ஊரில் பாஸ்கர் ராயன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். பணக்காரனா பணக்காரன் மட்டும் இல்லை, நல்ல குணம் உள்ளவர், கருணை உள்ளவர். யார் வந்து கஷ்டப்பட்டு எதை கேட்டாலும் உடனே கொடுப்பாரு. தான் சொந்த பந்தங்களை, தான் ஊருக்காரங்களை, தனக்கு தெரிஞ்சவங்களை, உறவினர் எல்லாரையும் அவங்களெல்லாம் கஷ்டப்படுறப்பெல்லாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு அவங்க நல்லா காப்பாற்றுவார். அதனால அவர் அந்த ஊரெல்லாம் சிறந்த வள்ளல், அவர்தான் வள்ளல், அவரை மாதிரி பாஸ்கர் மாதிரி வள்ளல் கிடையாதுன்னு பேச புகழ் வாங்கிட்டு இருப்பார். ஒரு நாள் வந்து அப்படி போல அவர் ரொம்ப எவ்வளோ நாளைக்கு தான் தாங்குவோம், செல்வம் வந்து எடுக்க குறையும். அப்படி குறைஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் நிலமா இருக்கலாம் இறந்துடுறாரு. அவர் இறந்தப்போ மகன் கொஞ்சம் நாளைக்கு அதே மாதிரி அவங்க அப்பா மாதிரியே செயல்படுறான். ஆனால் அவனும் சீக்கிரத்தில் இறந்துடுறான். இப்போ கடைசியில் அவர் பையன் பேரனும் அவருடைய மருமகன் மட்டும்தான் பாக்கி. அப்போ அவங்க எல்லா சொத்தும் போயிட்டு ஒரே வீடு, ஏன்னா இவர் செலவழிக்கிறப்ப நிறையா செலவழிச்சுன்னா நிறைய கடன் வாங்கியிருப்பார். இப்போ வீடை மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லா சொத்தும் போயிடும். ஆனால் அந்த அம்மா அந்த வீட்டிலேருந்து இதை பலர்ந்து விட்டு விற்றுக்கிட்டு அந்த பையனை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் ஸ்கூலில் நல்லா படிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த ஊருக்கு ஒரு கவிஞர் வராரு, அந்த ஸ்கூலுக்கு வராரு. அந்த ஸ்கூலை பார்த்துட்டு, நான் வந்து இந்த ஊரில் பாஸ்கர் ராயன் ஒருத்தருந்தார், ரொம்ப வள்ளலான தன்மை உள்ளவர், யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாரு. அவர் போன தடவை நான் வந்தப்போ அவர்கிட்ட நிறைய பரிசு வாங்கிட்டு போனேன். இப்போ அவரை பார்க்கலான்னு வந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தோன்னா, சரி பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை பார்த்துட்டு போகணும் வந்தேன்னு சொல்கிறப்போ அது வாத்தியார் சொன்னார். அந்த எல்லாருக்குமே அந்த பையனோட அவங்க பேரனை தெரியும், பேர அந்த பெரிய வள்ளலுடைய பையன் சொல்லி அவனுக்கு மரியாதையாக ஒரு பையமாக வச்சுருப்பாங்க. அவங்க அப்போ என்னன்னா அவன் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, அந்த நீங்கள் சொல்கிற வள்ளலுடைய பேரன் வந்தான் அப்படின்னு. அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் தங்க காப்பு போட்டிருப்பாங்க கையில், பசங்களுக்கெல்லாம் தங்க காப்பு பொம்பளை பிள்ளை மாதிரி காப்பு போட்டிருப்பாங்க, வளையில் காப்பு மாதிரி போட்டிருப்பாங்க, பட்டைய காப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பையன் வந்து குடுமி வச்சு காப்பு போட்டிருப்பாங்க. இவர் வந்து அவங்க தாத்தா பற்றி புகழ்ந்துட்டு அவ்வளோ பெரிய வள்ளல் அப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி அவங்க தாத்தா பற்றி பாட்டு ஒரு பாட்டோட கவிதை பாட்டு பாடுவார். உடனே இந்த பையன் என்ன செய்வான், டக்குனு ஒரு கை வளையில் கட்டி அவர் கையில் கொடுத்துருவான். உடனே அவர் சொல்லுவார், வள்ளல் வள்ளல் குலத்தில் பிறந்தவனுக்கு வள்ளலாக தானே இருப்பான் அந்த இது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவர் போயிடுவார். இவனுக்கு வீட்டுக்கு போனோம், மத்தியானம் சாப்பாடு போக்கல, அப்போதான் பயம் இருக்குது. நம்ம வளையில் கட்டி கொடுத்துருமே, நம்ம அம்மாவை கஷ்டப்படுறாங்களே, அம்மாவே பராமரி விட்டுதானே வைக்கிறாங்க, அப்போ நமக்கு வளையல் கொடுத்தா கம்ப நம்ம காப்பை கொடுத்தா நம்ம அம்மா திட்டுவாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு கையை மறைச்சிக்கிட்டே போய் சாப்பிட உட்காராரு. அவங்க அம்மா அவனை பார்த்துட்டு, ஏன் கையை மறைச்சி மறைச்சிட்டு இருக்கா, என் கையில் என்ன அடியடி பட்டுச்சா, என்ன பட்டு காட்டினா கையில் காப்பை காணும், எங்கட காப்பு அப்படின்னா சொல்லுவார். அம்மா இந்த மாதிரி நான் தாத்தா காலத்தில் வந்து பாடினவரான், வந்து நம்ம என்ன வந்து பார்த்துட்டு இப்போ தாத்தா பற்றி பாட்டு பாடினார், அதனால நான் ஒரு கை வளையில் காப்பை கட்டி கொடுத்துட்டேன் மாறிவேன். உடனே அப்போ திருப்பி அவள் அடிப்பா, அம்மா ஏமா என்ன அடிக்கிறீங்க, நான் அம்மா அப்படி செய்ய மாட்டோமா, அப்படி செய்ய மாட்டோமா அப்படிமா, இல்லைடா ஒரு காப்பை தான் கொடுத்தியா நீ, நம்ம தாத்தா இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க, ரெண்டு காப்பையும் கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க, நீ ஒரு காப்பாக கொடுத்துட்டு நூறு காப்பையும் கொடுத்தாங்க, ரெண்டு காப்பி கொடுத்தானடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே அப்பா, அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா, நான் போய் 800 காப்பையும் கொடுத்துட்டாருமா, அவர் இந்த ஊர்லாம் தங்கியிருக்காருமா, ஒரு தெரிஞ்ச வாக்கியாளர்கள் தங்கியிருக்காருமா, நம்ம போய் கொடுத்துட்டு நாளைக்கு வேண்டு கொடுக்குறோமா அப்படிமா, நாளைக்கெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம கொடுக்கணும்னு நினச்சிட்டா உடனே கொடுத்துடணும், இப்பயே போய் கொடுத்துடணும். ராத்திரி 9 மணி ஆகிட்டு, 9 மணி ஆனால் இவன் வந்து வாத்தியார்கிட்ட போய் அந்த அவர் எங்கே இருக்காங்க வந்து அவர் இருக்கிறதுக்காக தட்டி கொடுக்குறப்போ அவர் சொல்ல இந்த வலையில கட்டி கொடுக்குறான். இந்த அவர் சொல்லுவார், விதை ஒன்று போட்டு சொறை ஒன்றா முளைக்கும், பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவன் வறுமையை தாண்டியும் அவன் வள்ளல் தரமாக இருக்கான்னு சொன்னால் அது உங்கள் பாரம்பரியத்தில் ஊர் ரத்தத்தில் உள்ள வரம்பு தான், அந்த குடும்பத்தை விதை அது வந்து புசுக்காட்டோ புசுக்காயும் முளைக்கும், விதை ஒன்று போட்டால் சொரக்காயும் முளைக்கும், புசுக்காட்டோ புசுக்காய்க்கும் சொரக்காய் முளைக்காது. அப்படியே அவன் ஒரு நல்ல அவரை கேட்டு குடும்பத்தில் பாட்டை பாடிட்டு அவன் தொடக்க இருப்பார். அவனும் சந்தோஷம் போய் அவங்க அம்மாட்ட, அம்மா நீங்கள் சொன்னபடியே கொடுத்துட்டேம்மான்னு சொன்னப்போ அவங்க அம்மாவும் சரிதான், அதான்ப்பா நம்ம தாத்தா விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அவனையும் சந்தோஷப்படுத்துவான்.